ஹியூமரோலஜி 2.2ல பத்மா கணபதி அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த நோ சொல்றது ரொம்ப ஹெசிடேஷன் வருது. எப்படி சொல்றது நோ? யூ மஸ்ட் நோ டு சே நோ. நிறைய ஒரு வீட்டுக்குள்ள போவீங்க, விருந்தோம்பல்ன்ற பேர்ல என்ன சாப்பிடுங்க, லைட்டா தான் சாப்பிடுங்களா, இல்லை சார் வாங்க லைட்டா பல்பா ஃபேனா அதான் சாப்பிடுங்களேன், டக்குனு ரெண்டு தேங்கோட காதில் சுருக்கி ரெண்டு முருகை வந்து மூக்கோட சுருக்கிடுவாங்க, எதையாவது ஒன்று சாப்பிடுவாங்க, பீடா சோம் இதை கேட்டுருவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் சில பேர் வந்து லவ்லி ஸ்கீம் சார், ஐ ஹாவ் அ லவ்லி பிஸ்னஸ் பிளான் ஃபார் யூ, யூ நோ வாட் இட்ஸ் கால் ஒடியானம் லிங்க் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் நாங்களே உங்களுக்கு கட்டிடுவோம், செகண்ட் மந்த் உங்கள் பக்கத்து கால் கட்டுவார், தேர்ட் மந்த் எதுவுமே வேணாம், நீங்களே கட்டி நீங்களே கோடீஸ்வரன் ஆகி நாங்கள் காலர் கட்டி கொடுக்குறோம், கோடீஸ்வரர் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நீங்கள் போயினே போய் நடந்து கோயில் போகிறேன் பரியாண்டுவோம், எம்பாரசிங்காக இருக்கும் கோயில் எப்படின்னு சொல்கிறது, உமாச்சிங்க கண்ணை குத்திக்காருன்னா அப்படின்னு பயந்து பயந்து தூக்கம் போயிடும். அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு போய் இந்த வாரம் கோயில் போகக்கூடாது அப்புறம் சொல்கிற ஒரு விஷயம், அதே ஒரு போய் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு கூடுவாங்க, நீங்கள் வரலன்னு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுப்போங்க, எங்கே கல்யாணம் ரொம்ப கிட்டக்க பங்களாதேஷ் இல்லையா, அது போகிற வழியில் ஃபஸ்ட் லெஃப்ட்டு முதல் பில்டிங் அங்கே தான் கல்யாணம், போகிறதுக்குள்ள குழந்தையே போடுறோம், இதில் மூஞ்சி எடுத்து தூக்கி வச்சுப்பாங்க. நான் சொல்கிறேன் நல்லது, அடுத்த கல்யாணத்துக்கு கூடவே மாட்டாங்க, பிரச்சனையே இல்லை, நோ சொல்லிட்டீங்கன்றேன். அதனால் நோ சொல்கிறது ஹெசிடேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா, மகாநதியின் கமல் ஒரு படம் வச்சார், அந்த படம் பார்த்தீங்கன்னா நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இவ்வளவு நான் சொல்லி உங்களுக்கு நோ சொல்ல வரலன்னா கிரிக்கெட்டில் அம்பையர் ஆகிடுவேன், மும்ரா ஓடி விடுவார் நோ நோ அப்படின்னு ஓவர் ஸ்டெப்பிங்க சொல்லினே இருக்கலாம். ஓகே, லேர்ன் டு சே நோ. ஹியூமனாலஜி 2.0ல ராஜலட்சுமி ஆனந்த் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, முட்டாள்களை எப்படி சமாளிக்கிறது, இதை நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், எப்படி பாஸ்கெட்டை சமாளிக்கிறீங்க, நீங்கள் டைரக்டாக அதுதான் வரீங்க. பட் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கேரக்டர் வந்து இல்லை உங்கள் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு கேட்டால், மவுண்ட் ரோடு எல்ஐசி இருக்கு இல்லையா, ஆமாம் அதுக்கு எதிர் தான் அப்படின்னா, ஓ இந்த அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட் இருக்கு அது பக்கத்துலையா, ஆ அதுக்கு எதிர, அன்னலட்சுமி ரெஸ்டாரண்ட்டும் எல்ஐசியுமே எதிர் எதிர் இருக்கு, அதுக்கு எதிரே என் ஆஃபீஸ் தான் நடுவோடைய ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டால், அடுத்தது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்க, இந்தியா தான் ஜெயிக்கும் கிடையாது இங்கிலாந்து தான் தோக்கும், ரெண்டும் ஒன்று தானே என்ன குழப்பறேன். இன்னொரு கேரக்டர் வந்து இல்லை எங்கே அவசரமாக கிளம்பிட்டீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும் எதுக்குன்னா, ஒய்ஃபுடைய ஃபாதர்லாம் ரிசீவ் பண்ணணும், ஒய்ஃபுடைய ஃபாதர்லாவா அது உங்கள் ஃபாதர் தானேண்ணாப்பா, குழப்பாதப்பா இவங்கெல்லாம் நம்மளும் குழப்பாக தான், அதனால் டக்குன்னு டாப்பிக்கை மாற்றணும், இல்லை சைலண்ட் ஆகணும், இல்லை ஒரு டெக்னிக் இருக்குது, அவங்க எது சொன்னாலும் புரியல, என்ன சொன்னேன் புரியல, இல்லை இல்லை ஸ்டேஷன் போகிறேன் புரிய ஸ்டேஷன் புரியல, ஆ அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தமாக பேசு சத்தமாக பேசுன்னு சொன்னால் நாலு வாட்டி கத்திட்டு வீட்டு ஏறிட்டு அவனே விட்டுருவான். இதெல்லாம் மீறி உங்களை டார்ச்சர் பண்ணால் அந்த முட்டாள்களை சமாளிக்கிறது ரெண்டு கேள்வி, ஏன் எப்படி தெரியும், இந்த ரெண்டு கேள்வியும் நீங்கள் கேட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி வந்து இல்லை தெரியல, அமெரிக்காவில் பயங்கர வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா வைரஸுக்கும், ஏன் ஏன் பேண்டமிக்மா இன்டர்நேஷ்னலாக போகுதுல்ல அது கண்டுபிடிச்சோம் எப்படி தெரியும், நியூஸ் பார்த்தோம்மா, ஏன் யோ டிவி இருக்கு நியூஸ் பார்த்தியா எப்படி தெரியும், நியூஸில் தெரியாதா டிவியில் பார்த்தா, ஏன் நீ ஏன் பார்க்குற, நீ ஏன் எப்படி தெரியும், ஏன் எப்படி தெரியும், அவன் மேலே வழி வந்துட்டு எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு, சரியான மென்டல் அவன்கிட்ட பேச்சே கொடுக்காதம்மா, இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நமக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்மகிட்ட வர அத்தனை பேருமே தீர்ப்போடே வருவான், ஓப்பன் மைண்டோடையே வரமாட்டான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இட்ஸ் வைசர் டு லூஸ் அன் ஆர்குமெண்ட் அண்ட் வின் த ஃப்ரெண்ட்ஷிப். மறுபடியும் சந்திப்போம் ஹியூமரோலஜி 2.2ல. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க, நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். அண்ட் வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது, வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டுருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம்.
நன்றி.